பத்திரிகை இல்லாம இனவழிச்சு மாத்திரை வந்திருந்தா இந்த முட்டாள்தன்மை மறுபடியும் அதை கடிச்சு போடும். கூடவே அவங்களுக்கு பரிசல் சாமி செல்பா அடிச்சா என்ன, சாமின்னா என்ன, சாமிக்கு வலிக்குதா இல்ல சாமிக்கு அது அடி உழுதுதா என்றெல்லாம் மக்கள் சிந்திக்கும்படி இப்படி எல்லாம் ஆகி இம்மாதிரியான ஒரு நிலைமை ஏற்பட்டதுக்கு கட்டாயம் நம்முடைய மக்களே முதல்ல நாம் பாராட்டி ஆகணும். இந்த நிலைமைக்கு நம்ம மக்கள் வரணுமானா ஏராளமான செலவு, ஏராளமான பிரச்சாரம், ஏராளமான கட்ட நட்டங்களை ஒத்திக்கிட்டு இருக்கணும். ஒண்ணுமே இல்லாம தாராளமா வந்துட்டு எந்த அளவுக்கு வந்தது மக்களுடைய முட்டாள்தனம் கலை. சும்மா அந்த நெருப்பில் வேண்ட கலையாப்பில் இதுதான் இப்போது நம்முடைய காலத்துக்கு ஒரு வெற்றி. இதை நாம பாராட்ட வேணுங்கிறது. இப்போ நாங்கள் பாடுபடுறதுன்னா நமக்கு இருக்கிற முட்டாள்தனம் எல்லாம் மதத்துறையிலே தான் இருக்கு, சமுதாயத்துறையில தான் இருக்கு. மற்ற துறையிலாம் நாம் தப்பிச்சுக்கிட்டோம். எப்படி எப்படியோ மற்றவங்களோட போட்டு போட்டுக்கிட்டு முன்னேற வர்றோம். ஆனா கிரமமா முன்னேற வேண்டிய அளவு முன்னேறவில்லை. காரணம் நமக்கு பகுத்தறிவு இல்லாட்டு. பகுத்தறிவு இல்லைங்கிறது காரணம் நமக்கு ஆளிலேயே கடவுள் மதம் சாஸ்திரம் புராணம் இதுகளை புகுத்திட்டானுங்க. அதை காப்பாற்றுறதுக்கு வேண்டிய பந்தோபஸ்தான் செய்துக்கிட்டானுங்க. கடவுளை இயேசுவை ஒழிக்க முடியாம ஊர் ஊருக்கு கோயில் அங்கங்க உற்சவம், அதுக்கு வேண்டிய ஆளுகள் பணங்கள் எங்க பார்த்தாங்க, ஊருக்கு பத்து பார்ப்பான். அதே வேலையா கடவுளை காப்பாத்துறதுக்கு இதெல்லாம் மாத்துறதுன்னா ரொம்ப கஷ்டப்பட வேண்டிய அளவுல அந்த நிலைமை வந்துட்டு இப்போ சுலபமா மாறும்படியான ஒரு நல்ல வாய்ப்பு நமக்கு ஏற்பட்டு விட்டு. உலகத்திலே நாம தான் கட்டுமிராண்டிகள். நல்லா கவனிக்க, உலகத்தில் 500 கோடி மக்கள், 450 கோடி மக்கள் உள்ள உலகம்னா அதுல நாம தான் காட்டுமிராண்டிகள், கீழ் மக்கள், ஈன ஜாதி மக்கள். ஆந்திர மாத்திரம் மீன ஜாதி இல்ல, பொம்பளைகள்லாம் விவசாயி மக்கள். சாஸ்திரப்படி கடவுள் கட்டளைப்படி ஏறக்குறைய அனுபவப்படி அப்படி ஆக்கிட்டானே. இவன் சிந்திச்சோம் சூத்திரன் இருக்கான், பாப்பாவுடைய வெப்பாட்டி மகன் இருக்கான், சூத்திர சிங்கல் இருக்காங்க. பாப்பானுக்கெல்லாம் வெப்பாட்டியா இருக்க வேண்டியவர்கள் இருந்தவர்கள் எத்தனை நாளா இருக்காங்க, 1000 2000 வருஷமா. எவனுக்கு மாற ரோஷம் வந்தது? எந்த நாட்டில் இந்த மாதிரி மானம் கெட்ட மக்கள் இருக்கிறாங்க? மானரோஷம் இல்லாதது மாத்திரம் இல்லது, அது ஒரு பெருமையல்ல கருத்துறோம். பாப்பாவுக்கு நாம வப்பாட்டு மக்களா இருக்கிறது, சூத்திரர்களா இருக்கிறது. நம்ம பெண்கள் எல்லாம் சூத்திரச்சிகளா பாப்பாவுக்கு வப்பாட்டிகளா இருக்க வேணுங்கிறத பெருமையா கருத்துறது. மாற்றிக்கிறதுக்கு எவன் பாடுபட்டோம்? ஒரு சுமார் 30 40 வருஷம் 50 வருஷமா நாங்கள் தான் ஆரம்பிச்சோம். இது ஏற்பட்டு 2000 வருஷமா. ஒரு ஆள் பேர சொல்லுங்களேன், இதுல வெறுத்தம் என்னான்னு. இந்த நிலைமை மாத்திரத்துக்காக பாடுபட்டம் என்னான்னு ஒருத்தன் பேர சொல்லுங்களேன். சும்மா என்னமோ அது அது மாதிரி வளருமா? மறுபடியும் அவன் ஜாலி பிடிச்சே காட்டிடுவான். கடவுளை வெங்காயமா எண்ணுவான். கடவுளாதான் வெங்காயம், அதுதான் ஒழியுங்கடா, அது பண்ணுங்கடா, இது அழியுங்கடா, உங்க மானத்தை காப்பாத்துங்கடா அப்படின்னு எவன் சொன்னான்? ஒருத்தன் பேர சொல்லுங்க பாக்கலாம். ஒரு நாள் இல்ல, 2 நாள் இல்ல, 2000 வருஷமா. விபௌத்தங்க ஆரம்பிச்சான், சமணன் ஆரம்பிச்சான்னா அவனை கொண்டானுங்க. அந்த ஆளுகளை எல்லாம் கொண்டான், அவன் ஊட்டையெல்லாம் நெருப்பிச்சு கொடுத்தனான். அந்த ஆளுகளை வெட்டுனா கரு வெட்டுனா. சரித்திரத்தை சொல்றேன் நான், சரித்திரத்தை சொல்றேன். சரித்திரம் மாத்திரம் இல்ல நான் சொல்றது. இன்னைக்கு அந்த நிகழ்ச்சிய கொண்டாடுறாங்களே, கருவேற்ற பண்டிகை எந்தெந்த ஊர்ல நடக்குது, சூழ சம்பாடு எங்க எங்க நடக்குது,
ராவண கொன்ன கதை எங்க இங்க நடக்குது. இதெல்லாம் என்ன, நமக்கும் பாப்பானுக்கும் ஏற்பட்ட போராட்டம் தானே. நம்ம முட்டாள் பசங்க அந்த கதையில் தானே கும்பிடுறானுங்க. என்னடா கதை ராமாயண கதைன்னா, நம்மள அவன் கொன்னான், அது ஒரு கதையை எழுதுனான், நம்ம தலைவனை அவமானப்படுத்தினான், இழிவுபடுத்தினான், கொன்னான். அது அரசாங்கத்திலேயே வருஷம் தோழி நெருப்பிச்சு கொடுக்குறாங்க ராவண. ஏன் கேட்கிறான் சவனை கொடுத்து கழுவத்தியவனை? ஏன் கேட்கிறான் சூர சம்மாரம் வருஷம் வருஷம் கோயில நடக்குது வெத்தராணிய கழுத்து? எவன் கேட்டான் சூர என்ன ஆறு எங்கிருந்து வந்தான்? அவனுக்கு தனி ஜாதியா இல்ல அவனுக்கு கண்ணு மூக்கு காலு கை வேறையா? அவன் தனி நாட்டில் இருந்தானா? நம்ம நாட்டில் இருந்தாங்க பாப்பான்னு சூத்தரேன்னு சொல்ல வேண்டியது. நம்ம செல்வாக்க பார்த்து அவன் ராட்சதா எண்ணிக்கிட்டான், அசுர எண்ணிக்கிட்டான், அடக்க எண்ணுக்கிட்டான். இவங்க எல்லாம் ஆறு எங்கிருந்து வந்தாங்க, இவனுக்கு என்ன அடையாளம், எந்த லோகத்தில் இருந்தாங்க, அந்த லோகம் இப்ப எங்க போச்சு? மரபூர்ல நமக்குள்ளேயே பூச்சி நம்மைய கொண்டாடும்படி செய்தா நம்மைய செய்து இழிவுகளை, அதுதான் நமக்கு கடவுளா இருக்குது, அதுதான் நமக்கு மதமா இருக்குது, அதுதான் நம்ம கொண்டாட்டம் பண்டிகை உற்சவம் எல்லாம் அதாத்தான் இருக்குது. எவ்வளவு மானங்கிட்ட ஈன ஜாதியாக இருந்தா நாம இதுவரைக்கும் அதை எடுத்துக்கிட்டு இருக்கணும். எந்த செல்லாமணி ஆச்சு என்னடா முன்னேற்ற கழகமா அல்லது திராவிட கழகமா? அவனுங்க நாச்சிக்கணுங்க, அவன் கடவுளை திட்டவன், அவன் கோயிலை திட்டவன், இன்னும் சொல்ல முட்டா பசங்க நம்மளவனே அவன் பாப்பான்னு திட்டவன். பண்ணி பண்ணி நாம என்ன முன்னுக்கு வந்தோம்? நம்ம நாட்டில நாம எஜமா, நாம 187 பேரு இந்த நாட்டு பரம்பரை. பாப்பா இங்க பொறுக்கி திங்க வந்தவன், இன்னைக்கு எண்ணினாலும் 103 பேரு. உலகமே நம்ம நாள இருக்குது. நாம ஊடு கட்டுறோம், நாம கப்பு எடுக்கிறோம், நாம வீட்டுக்கு நினைக்கிறோம், நாம உழுகிறோம், நெய்யறோம், மக்களுக்கு வேண்டிய காரியம் எல்லாம் நாம தான் செய்கிறோம். பாப்பா பையன் என்ன பண்றான்? அவன் என்னன்னா, நான் வந்த ஜாதி கடவுளுக்கு அடுத்தவன், கடவுளுக்கு மேலானவன், என்ன தாண்டா நீங்க கடவுளா கும்பிடணும்? உலகத்தில் உள்ள சுகபோகம்லாம் எனக்கு தான், நீங்க அதை அனுபவிச்சா உங்களை ஒழிக்கலாம் அப்படியே தர்மம் எழுதி வச்சுக்கிட்டான், மனிதர்வு சாஸ்திரம் எழுதிக்கிட்டான், நெய்யூட்டி திங்கிறவன ஒழிக்கலாம் பண்ணிட்டான். அதுதான் நமக்கும் மரமா இருக்குது, அதுதான் நமக்கும் கடவுளா இருக்குது. அதனால நம்ம ஜனங்களுக்கு அறிவே விடாம பண்ணிட்டோம். நாங்கதான் மனித சமுதாயத்தை மாற்ற வேணும்.